வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமை பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வழக்கமாக பரோட்டா செய்கிறதுக்கு அதிகமான எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப குறைவாக எண்ணெய் பயன்படுத்தி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1/4 கிலோ அளவு கோதுமை எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. லைட்டாக அந்த ஸ்வீட்னஸ் இருந்தால் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு மாவை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மாவை சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. மாவை பிசைஞ்சிட்டு கையால் நல்லா ஒரு 5 நிமிஷம் அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. இது வந்து லேயர் லேயராக பரோட்டா வரதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பரோட்டா சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவை பிசைஞ்சிட்டு ஒரு ஈரமான காட்டன் துணியால் மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து பரோட்டா தேய்க்கலாம். இப்போ பரோட்டா தேய்க்கலாங்க. மாவை வந்து ஒரு குட்டி உருண்டையாக எடுத்துக்கோங்க. தேய்க்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டுக்கோங்க. மாவு அப்போ தான் கீழே ஒட்டாமல் வரும். மாவை தேய்க்கும்போது வந்து நீங்கள் ஒரே டைரக்ஷனில் தேய்ச்சா போதும். ரவுண்டாக தேய்க்க வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக தேய்ச்சா போதும். அடுத்து கொஞ்சமாக வெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வெண்ணெய் போட்டு தான் தடவிட்டு அதுக்கப்புறம் ரோல் பண்ண போகிறோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துட்டு அந்த மாவு மேலே ஃபுல்லாக தடவிக்கோங்க. இப்போது கத்தியால் மாவை ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு மாவை ஃபுல்லாக ஒன்றா சேர்த்துக்கோங்க. ஒன்றா சேர்த்துட்டு அதை ரவுண்டாக சுற்றி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா லேயர் லேயராக இருக்குது. தேய்க்கும்போது அமுத்தி தேய்க்க வேண்டாம், கொஞ்சம் சாஃப்டாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு, நம்ம கல் மேலே போட்டுடலாம். கல் நல்லா சூடானதுக்கப்புறமா போடுங்க. போட்ட உடனே எண்ணெய் போடக்கூடாது. ஒரு முறை திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டால் போதும். நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்தே நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணல. மாவு பிசையும்போது கொஞ்சம் எண்ணெய் போட்டோம், அதுக்கப்புறமா இப்போ தான் எண்ணெய் ஊற்றிருக்கோம். வெண்ணெய் கூட நம்ம வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். வெண்ணெய் சேர்க்கறதுனால உங்களுக்கு வந்து நல்லா அந்த லேயர் வந்து நிறைய லேயர் லேயராக வரும். அதுக்காக தான் வெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு பரோட்டா மொறு மொறுன்னு வரணுன்னா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக சுட்டு எடுத்திங்கன்னா பரோட்டா நல்லா மொறு மொறுன்னு வரும். இல்லை நார்மலாக சுட்டு எடுக்கிற மாதிரி சுட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக வரும். பரோட்டா சுட்டாச்சுங்க. இப்போது ஒரு 3-4 பரோட்டாவை ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 4-5 முறை இந்த மாதிரி 2 கையால் அடித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லேயர் எல்லாம் தனித்தனியாக வரும். இப்போ பாருங்கள், சூப்பரான வீட் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.